In the name of our Lord and Savior Jesus. The Gospel of John chapter 1 and verse 14. And the Word became flesh and dwelt among us, and we beheld His glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. யோவான் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வேதம் அழகாய் தெளிவாய் துல்லியமாய் வர்ணிக்கிற ஒரு வசனம் தான் இது. அந்த அதிகாரம் யோவான் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுது மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே ஒரு மனிதனாக இறங்கி வருகிறார். வார்த்தை மாம்சமாகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் தேவனுடைய மகிமையை பார்த்தார்களா? அது பிதாவுக்குரிய ஒரே மகிமையா இருந்ததா? பிதாவுக்குரிய மகிமையை நாம் விளங்கிக் கொள்ள, அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்தவர், அவர் மனித ஜீவன் மேல் அதிகாரம் படைத்தவர், அவர் பிசாசின் மேல் அதிகாரம் படைத்தவர். எந்தெந்த காரியத்திலெல்லாம் அதிகாரம் உள்ளவர் தான் தெய்வம் என்று நினைக்கிறோமோ எல்லா காரியத்திலும் இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்ததா? பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நான் இதில் பார்த்தேன். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவின் அன்பை நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் கொடூர மரணத்தை அனுபவித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். ரோமர் 5:8 வசனம் இப்படியாய் சொல்கிறது, நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God demonstrates His own love towards us in that while we were still sinners, Christ died for us. வார்த்தையான தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பினாலே மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க மனிதனாக வெளிப்பட்டார். அந்த அன்பு அப்படியும் தனியவில்லை பிரியமானவர்களே. அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த பின்பு மரித்து 3 உயிரோடு எழுந்த போது அதே அன்பு மறுபடியும் பரிசுத்த ஆவியாய் அவர் நமக்குள் வந்து வசிக்கிறாரா? ஆகவே தான் அதே ரோமர் 5:5 சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Romans 5:5. Now hope does not disappoint because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. தேவனுடைய அன்பு வார்த்தையிலிருந்து மாம்சமான மனிதனாய் இறங்கி வந்தது. இரண்டாவது, அதே தேவன் மாம்சமாய் வெளிப்பட்ட தன்னுடைய அன்பை மறுபடியும் பரிசுத்தாவியாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகவே அவருடைய அன்பு வார்த்தையிலிருந்து மாம்சமாக மாறினது. அந்த அன்பின் நிமித்தம் அவர் வார்த்தையான தேவன் மாம்சமானார். அன்பின் நிமித்தம் மாம்சமான தேவன் ஆவியாய் நம்முடைய இருதயத்திற்குள் வாசம் செய்கிறார். ஆகவே தான் ஒருவன் துவைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது தேவனுடைய அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவளே, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, வார்த்தையான தெய்வம், எனக்காக மாம்சமாக மனிதனாய் தோன்றினீர். மனிதனாய் மாத்திரமல்ல, உம்முடைய அன்பின் பரிமாணத்தினாலே மறுபடியும் ஆண்டவரே துவைய ஆவியாய் எங்களுடைய இருதயத்தில் வந்து வசிக்கிறீரே. அதற்கு நீர் ஒரு விலைக்கிரயத்தை சிலுவையிலே கொடுத்தீரப்பா. இந்த விலையேற பெற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை திருத்துவத்தில் பார்க்க நீர் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் கிவிங் தி கிரேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லவ் த்ரூ த ட்ரினிட்டி ஓ லார்ட். நீர் வார்த்தையா இருந்த தேவன் அன்பின் நிமித்தம் மாம்சமானீரே, ஸ்தோத்திரம். மாம்சமாய் வெளிப்பட்ட தேவன் அன்பின் நிமித்தம் ஆவியா எங்கள் இருதயத்துக்குள் வந்து வசிக்கிறீரே. உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் சுவாமி. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும். நாங்களும் எங்களுடைய மாம்சத்துல உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு இரக்கம் தாரும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் சுமிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.